அக்கனி குஞ்சுன்ற கண்டேன், அதை அங்கோ காட்டில் பந்தினை விட்டேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பண்டும் உண்டோ. இது வந்து பாரதி சொன்னது. இந்த பாட்டை நான் இதுக்கு இங்கே சொல்றேன் பாக்குறீங்களா? சும்மாதான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாளை கழிச்சு பாரதியார் வந்து பிறக்கிறாரு, இறந்து போனார் பாரதியாரின் நினைவு நாள். அந்த பாரதி வந்து என் கொண்டவர்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் என்னன்னா, அவர் தான் கண்ணம்மா செல்லம்மா அப்படின்ற வார்த்தையெல்லாம் நமக்கு கொடுத்தாரு. பாரதி வந்து ஒரு வித்தியாசமான கவிஞர் என் பார்வையில். என்னன்னா, நீங்க உங்களுக்கு சாப்பாடு கேஸ்டான் இல்லையா, அதுக்கு நீங்க பாரதி வந்து ஆறுதலான வார்த்தை சொல்லுவாரு. சாமி கும்பிடணுமா, காளியை வழிபடணுமா, அதுக்கு வார்த்தை சொல்லுவாரு. உனக்கு பசிக்குதா, அப்படின்னா இந்த உலகமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அந்த பாரதி. அது போல யுவன் யுவதி காதல் வயப்படணுமா, கண்ணம்மா செல்லம்மா அப்படின்ற ஒரு எல்லா தரப்பு கவிஞனுக்கும் வந்து பாரதி வந்து ஒரு மிகப்பெரிய மருந்தா இருப்பார். அவரு நினைவு நாள் வந்து நாளை மறுநாள் வந்து இந்த பாரதியை வந்து நம்ம வணங்குறோம், அவரை போட்டுறோம், போடுறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாரதியாரோட பாட்டு வெந்து தெளிந்தது காடு தலை வீரத்தில் குஞ்சென்று முன்பண்டு உண்டோ அப்படின்னு சொன்னேன். அது வந்து இந்த நிகழ்வுக்காக தான் நான் சொல்றேன். இந்த கடந்த வாரம் நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், அதை உள்வாங்கி மிக மிக சிறப்பா இன்றைய நாள் இருக்கு. மிக ஒரு ஒரு படி முன்னேற்றம் இருக்கலாம், ரெண்டு படி முன்னேற்றம் இருக்கலாம், பல படிகள் வந்து முன்னேற்றமா இருக்கு. ஏன்னா ஒரு செயல்பாடு ஒரு முன்னெடுப்பு வந்து பல உழைப்பின் கீழ் வந்து வருது இல்லையா. அதனால இந்த ரியாக்ட் மண்டல பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வந்து உள்ளன் போட நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன். அத்தாங்கிறதுக்கும் உள்ளன் போட நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த தலைப்பு வந்து தேசிய இனம் அல்லது தேசிய இனத்தின் இயங்குதல் அமைப்பு முறை அப்படின்னா, இந்த தலைப்பை நான் கேட்டு வாங்கினேன். தெரியாம எனக்கு நானே சூனிய வச்ச மாதிரி வச்சுட்டேன் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கிறப்போ இது ஒரு இடதுசாரி கோட்பாடு, ஒரு கணக்கு பாடம் படிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த படிப்புல சுமாரான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் பார்த்தா தூக்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கே இருக்கு. இருந்தாலும் என் மொழியில வந்து உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி எளிமையா சுருக்கமா சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அண்ணன் சதகத்துல அண்ணன் ஐயா ராஜேந்திரன் ஐயாலாம் பேசுறதை பார்த்து எனக்கே பயமா இருக்கு. இவங்க எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, சிறப்பாக எளிமையா சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த தேசிய இன இயங்குதல் அமைப்பு முறைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்னன்னா, இறையாண்மை. இந்த உலகம் நம்ம உள்ள அது அரசியல்ன்ற ஒரு சொல்ல கேள்விப்பட்டோம்னா, அதுக்கு அடுத்த சொல் வந்து இறையாண்மை, இறையாண்மை, இறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்ல வந்து நம்ம பார்த்துடலாம். அது வந்து ரொம்ப ஒரு சுவையான சொல் தான் அது. இப்ப இறையாண்மை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு தென்னில இலங்கைன்னு எடுத்துக்கோங்க, அது ஒரு கடல்சூழ் உலகம். அந்த கடல்சூழ் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாய் ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வனப்பகுதியில், அது வந்து ஒரு நிலம். அங்க வந்து ஒரு மனிதர்கள் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, செல்வநாயகம், பொன்னம்பலம், வேணா, பிரபாகரன் போன்ற மனிதர்கள் வந்து அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலை அந்த நிலத்துக்கு பேர் வந்து இறையாண்மை கொண்ட நிலம். புரியுதுங்களா? இறையாண்மை என்பது ஒரு நிலப்பரப்பில் மக்கள் வாழுதல் தான், அதுக்கு பேர் தான் வந்து இறையாண்மை. வெறுமனே ஒரு தரிசு நிலம் இருக்குன்னா அதுக்கு பேர் நிலம். அங்கே மக்கள் கூட்டம் வாழ ஆரம்பிச்சு அதுக்கு பேர் இறைமை கொண்ட நிலம். அப்போ அந்த இறையாண்மை என்ற சொல்லானது வந்து மக்களுக்கானது, அது வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இந்த இறையாண்மை. அப்ப தேசம் அப்படின்னா, இப்ப தேசிய இனம் தேசம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த தேசம் என்ற சொல்லோட வரையறை வந்து ரொம்ப பிற்காலத்துல வருது. அது வந்து ஒரு இடதுசாரி கோட்பாட்டு வந்து வருது, ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் பின்னாடி வருது. ஒரு தேசம் என்றால் என்ன, அதான் வந்து அடிப்படையான கேள்வி. ஒரு தேசம்னா என்ன அப்படின்னா, அது தனக்கென்று ஒரு மொழியை வைத்திருக்க வேண்டும், தனக்கென்று ஒரு நிலப்பரப்பை வைத்திருக்க வேண்டும், அந்த மக்களுக்கென்று ஒரு பொருளாதார வாழ்வு இருக்க வேண்டும், அவங்க அந்த கூட்டு மக்களுக்கு என்று ஒரு ஒத்த கலாச்சார வாழ்வு முறை இருக்க வேண்டும். இது எல்லாம் சேர்ந்தாதான் வந்து ஒரு தேசம். இதுக்கு பேர் தான் வந்து தேசம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வரவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடதுசாரி கோட்பாளர், உலகின் மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். இவர் தான் வந்து ஒரு தேசத்துக்கான எல்லு ஒரு தேசத்துக்கான வரையறையை வந்து இறுதி செய்தார், டெபினிஷன் வந்து இறுதி செய்தார். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் பேசுறேன், என்னுடைய தொப்புள்கொடி வருவான ஈழ தமிழ் தமிழர்கள் வந்து தமிழ் பேசுறாங்க. தமிழ் நாம் தமிழர் கட்சியோட சித்தாந்தம் அவங்க இயங்குதல் முறையை ஈழத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தேசத்தை கொண்டவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்க ரெண்டு பேருக்கும் தொடர்ச்சியான நிலப்பரப்பு இல்லை. இப்போ அமெரிக்கர்களும் ஆங்கிலம் பேசுகிறார்கள், இங்கிலாந்துக்காரர்களும் ஆங்கிலம் பேசுகிறார்கள். இவர்களுடைய தாய்மொழி ஒண்ணுதான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே தேசத்தை கொண்டவர்கள் அல்ல. ஏன்னா இவங்க ஒரு தொடர்ச்சியற்ற நிலப்பரப்பு கொண்டவங்களா இருக்காங்க. இப்போ இந்த நாலு வரையறையின் கீழ் வராம, உங்களுக்கான நிலம் இருக்க வேண்டும், உங்களுக்கான மொழி இருக்க வேண்டும், உங்களுக்குன்ற ஒரு பொருளாதார வாழ்வு இருக்க வேண்டும், உங்களுக்கு என்று பொது பண்பு பொது இயங்குதல் முறை கலாச்சார முறை இருக்க வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரே தேசத்துக்குரியவங்களா மாறும். இப்போ இதுல எங்கேயாச்சும் மதம் வருதான்னு பாருங்க. அந்த நீங்க எந்த மதத்தை பின்பற்றுறவரா இருந்தாலும், அந்த தேசத்தின் நிலப்பரப்புல நீங்க வந்து உங்களுக்கான பொதுவான ஒரு வாழ்வியல் முறையில தான் நீங்க வாழ முடியும். இங்க மதமோ ஜாதியோ வராது. இதுதான் வந்து தேசம் என்ற ஒரு சொல்லாடல் வந்து அங்க வரும். இப்போ அந்த இறைமை கொண்ட தேசத்தினால என்ன பயன் இருக்கு? இறைமை ஏன் வேணும்? தேசிய இன உரிமை வந்து ஏன் வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, சுய நிர்ணய உரிமை,
சுய நிர்ணயம் அப்படிதான் அந்த அதோட நோக்கம். ஏன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலம் வேணும் அப்படின்ற கேள்விக்கு வந்து அப்படிதான், அதாவது வந்து ஒரு நிலப்பரப்ப நான் அந்த மக்கள் விரும்பும் போலயே கட்டமைக்கிறது, அந்த மக்களுக்கு வந்து வெறும் அந்த மக்கள் விருப்பத்துக்கான உரிமையை அந்த நிலத்திலேயே பெறுகிறது, அதுதான் வந்து அந்த தேசிய இன உரிமையினுடைய அடிநாதம் வந்து அதுதான். இப்போ இந்தியா என்ற ஒரு கட்டமைப்புல நம்ம எல்லாரும் வாழ்றோம். இப்போ இந்த இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு ஒரு இடதுசாரி பார்வையில எப்படி வருது அப்படின்னா, அது வந்து ஒரு வர்க்க பார்வையின் இருக்கும். ஒரு பார்ப்பனிய ஏகாதிபத்தியம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு சட்டமன்றத்தை கட்டமைக்குது, ஒரு பாராளுமன்றத்தை கட்டமைக்குது, ஒரு இராணுவத்தை கட்டமைக்குது, என்ன வந்து நம்ப வைக்கிறது நாம எல்லாம் ஜனநாயக முறையில் வந்து வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, எங்க தமிழ் என்ற ஒரு தேசிய இனம், தெலுங்கு என்ற ஒரு தேசிய இனம், கன்னட என்ற தேசிய இனம் இருக்கு. இப்போ ஒரு தேசிய இனம் என்ற சொல்ல பயன்படுத்துறப்பே நம்ம மனதில் என்ன ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, நம் மொழிகளை கடந்திருக்கணும். ஏன்னா இந்த உலகம் முழுக்க இந்த தேசிய இனம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பொருத்தமா இருக்கும். இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தி என்ற ஒரு கூர்மையான புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்திக்கிட்டே வரும். உன்னோட தேசிய எங்கெல்லாம் வந்து ஒற்றை மொழி நீங்க நகர்றீங்களோ உங்களோட உரிமை வந்து போயிடும். அப்போ இந்த தேசிய இனம் என்ற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னா, இந்த மக்களான வாழ்க்கை முறைக்குரிய உரிமைகளை அவங்களே தீர்மானித்துக் கொள்ளும் ஒரு சிறப்பியல் வந்து இந்த தேசிய இனத்துக்கு இருக்கு. அதான் அம்பேத்கர் சொன்னாரு, மொழி வழி மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்படுதுன்றப்ப அம்பேத்கர் சொன்ன ஒரு வாக்கத்தை நான் சொல்றேன். ஜனநாயகத்தை எளிமைப்படுத்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது, மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சி இன்னொரு வார்த்தை சொன்னாரு, அது எனக்கு பயமாக இருக்கிறது, ஏனென்றால் இரு மொழிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னன்னா, ஒரு மொழி இருந்தா தான் அது இந்தியாவா இருக்கும், பல மொழிகளா இருந்தா அது இந்தியாவா தொடர்ந்து இருக்காது அப்படின்னு தான் அம்பேத்கர் பயப்பட்டார். என் போன்றவர்கள் இந்த மொழிகளே மிகப்பெரிய தலைவராக நினைக்கக்கூடிய அம்பேத்கர் சொன்ன வார்த்தை வந்து இதுதான். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஒற்றை மையத்தை நோக்கி நீங்க நகர்ந்துனீங்க அப்படின்னா அந்த நாடு வந்து நிலையா இருக்காது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்தியா என்ற நாட்டுக்கு வந்து ஒரு இடதுசாரி பார்வை சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு பல் தேசிய நாடு, தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற ஒரு பல் தேசிய நாடு. இந்த பல் தேசிய நாடை நீங்க சுய நிர்ணய உரிமை கொடுக்காம தேசிய இனத்திற்கான உரிமையை பறிச்சு ஒற்றை மையத்தை நோக்கி நடந்தீங்கன்னா அது பிரிந்து போகும் ஒரு தேசிய இனமா மாறிப்பு. ரெண்டாவது வந்து இந்த தேசிய இனத்தோட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய இனம் வந்து ஒரு கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு இவற்றை வந்து காத்து வைக்கும். அந்த ஒரு சுய நிர்ணய அமைப்பு கொண்ட ஒரு தேசம் ஒரு நிலம் வந்து என்ன பண்ணணும்னா, கலை, இலக்கியம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, அது வந்து அதனுடைய முதன்மை கூறு. விவசாயம், அதாவது நீங்க சொல்ற தற்சாப்பு ஒரு சமகாலத்தில் சொல்றேன் தற்சா, அதனுடைய இரண்டாவது கூறு. ஜனநாயக முறைமை, அது வந்து மூன்றாவது கூறு. அந்த ஜனநாயக முறைமை கொண்டு அமைக்கப்படுற ஒரு அரசு, ஜனநாயக குடியரசு வந்து அது நாலாவது கூறு. இது வந்து ஒரு தேசிய இனத்திற்கான அடிப்படை வரையறை. இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், அலாஸ்கா, அண்டார்டிகா, ஆப்பிரிக்காவில் போல எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான அமைப்பு, இந்த மண்ணின் மக்களுக்கான ஒரு அரசை கட்ட முடியும், விவசாயம் சார்ந்து, ஜனநாயகம் சார்ந்து, மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டமைக்க முடியும். இப்போ இந்த அமைப்பை தான் வந்து நாம் தமிழர்ந்து வலியுறுத்து. இதுதான் உலகம் முழுக்க எல்லா மக்களுக்கான ஒரு சமத்துவம்ன்ற புள்ளி வந்து இந்த தேசிய இனம் இடத்துல தான் இருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன விடயத்தை மட்டும் சொல்லி எழுதியா முடிவு பண்ணி, ஏன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான விடயம் வந்து இந்த தேசிய இனம் என்ற ஒரு விடயம். இப்போ ஒரு தேசிய இனம் வந்து ஒரு பல் தேசிய இனத்துக்குள்ள இருக்கலாமா, இல்லை பல் தேசிய இனத்தை விட்டு வெளியே போகலாமா, இந்த இடம் தான் நம்ம வந்து விவாதிக்க முடியும். நம்ம இது வரைக்கும் பேசுனது உலகம் முழுக்க பொருந்துற விஷயம். இப்போ நான் ஒரு தமிழனா இந்த கான்செப்டை என் மேலே நான் பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், நான் ஒரு பல் தேசிய இன நாட்டில் வாழ்கிறேன், இந்தியா என்ற அமைப்பு முறை நான் இந்தியாவிலிருந்து வெளியே போனேன்னா என்னை தீவிரவாதியாவோ ஒரு ஒருவனாவோ கட்டமைக்கும். அப்போ நான் ஒரு நாட்டில் இருக்கலாமா போகலாமான்றத அதுக்கான தீர்வையும் இந்த தேசிய நாம இயங்குதல் முறை கொடுக்கும். அதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இங்கிலாந்துலேருந்து அயர்லாந்து பிரிந்தது, இங்கிலாந்தும் அயர்லாந்தும் சேர்ந்து பல் தேசிய ஒரு நாடாக, பல் தேசிய கூட்டமைப்பு நாடாக இருந்தது. அப்போ இங்கிலாந்து என்பவர் உலகம் முழுக்க ஆண்டவர்கள். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஐரிஷ் மக்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க. அப்போ இங்கிலாந்துக்கென்று ஒரு கலாச்சார பாரம்பரிய முறைமை இருக்கு, அயர்லாந்துக்கென்று ஒரு கலாச்சார பாரம்பரிய முறைமை இருக்கு. இப்போ அந்த இங்கிலாந்துக்குரிய நிலப்பரப்புகள் முதலாளிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஐரிஷ் மக்கள் வந்து சுரண்டுறாங்க. அந்த இங்கிலாந்து கலாச்சாரத்திலே ஒரு தொழிலாளி வர்க்கம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்கள ஒரு நிலப்பரப்புகளை மாத்தி அவங்கள வந்து செயல்பட விடாம வைக்கிறாங்க. இப்ப கார்ல் மார்க்ஸ் பாக்குறாரு, இங்கிலாந்து என்ற ஒரு தேசிய இனம் வந்து ஒரு தேசிய இனத்தை அடிமையாக்குது. அந்த இங்கிலாந்து தேசிய இனத்துல இருக்கவங்க வந்து, அதாவது காசு பெற்று ஊட்டம் பெற்ற ஒரு மந்த நிலையில இருக்காங்கன்னு பாக்குறாங்க. ஆனா இங்க ஒரு இனம் வந்து சுரண்டப்படுது, அது வந்து வறுமையில இருக்கு, அந்த தொழிலாளர் வர்க்கம் போராடுதுன்னு பாக்குறாங்க. அப்ப கார்ல் மார்க்ஸ் என்ன பண்றாரு, அப்போ ஐரிஷ் வந்து இங்கிலாந்துல இருந்து வெளியெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ
கார்ல் மார்க்ஸ் வந்து ஐரிஷ் பக்கம் நின்று ஐரிஷ் வந்து அயர்லாந்துன்ற ஒரு தேசத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்ப என்ன ஆகுது, ஒரு பல்தேசிய நாட்டுல வந்து ஒரு தேசம் வந்து வெளியே வந்துச்சு. இப்போ சரியான தீர்வா கார்ல் மார்க்ஸ் சொல்றது என்ன, ஒரு பல்தேசிய நாட்டுல வந்து ஒரு இனம் ஒடுக்கப்படுது அப்படின்னா அந்த இனம் வந்து அந்த நாட்டுல இருந்து வெளியே வரணும், இது ஒரு தீர்வு. ஆனா இது அப்படியே நடந்திருக்கா அப்படின்னா அது வந்து லெனின் காலத்துல வந்து மாறி நடக்கும். அப்போ வந்து போலந்துன்னு எடுத்துக்கோங்க, போலந்துன்ற நாடு வந்து ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவில் வந்து ஒரு நாடா இருக்கு. அப்ப கார்ல் மார்க்ஸோட இறுதி காலத்துல என்ன பண்றாருன்னா, அந்த ரஷ்யா வந்து தன்னுடைய நாடுகளை வந்து போலந்து என்ற ஒரு தேசியத்தை வந்து அடிமைப்படுத்துது. அப்போ வந்து என்ன பண்றாரு கார்ல் மார்க்ஸ், அப்ப போலந்தை பிரிக்கணும்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா, அதே போல ரஷ்யர்களுடைய தொழிலாளர் வர்க்கமும் வந்து அறிவற்ற பெரிய அளவுக்கு தொழிலாளர் புரட்சியற்ற ஒரு அமைப்பா இருக்கு. இப்ப கார்ல் மார்க்ஸ் எடுத்துறாரு, லெனின் வர்றாரு. அப்ப லெனின் என்ன பாக்குறாருன்னா, ஒரு புரட்சி பண்ணி ரஷ்யர்களை அரசியல் மேற்படுத்தி ரஷ்ய தொழிலாளர் வர்க்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வர்க்கமா மாத்துறாரு. இப்போ இப்போ வந்து சம்பவம் என்னன்னா, ரஷ்யான்ற ஒரு தேசியம் போலந்து என்ற தேசியத்தை வந்து அடிமையில வச்சிருக்கு. ஆனா ரஷ்யா என்ற அடிமைப்படுத்தும் இனத்தின் தொழிலாளர் வர்க்கம் இன்னொரு தொழிலாளர் வர்க்கம் அடிமைப்படுவதை விரும்பல். அப்ப லெனின் என்ன பண்றாரு, ரஷ்யா என்ற அந்த ஆண்டை அந்த ஒடுக்கும் மக்களுடைய பிரதிநிதியா இருந்தாலும் கூட போலந்தின் பக்கம் நிற்கிறார். அப்போ ரெண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் சேர்றப்போ எளிமையா அவங்க கேட்கிற உரிமைகள் வந்து கிடைக்கப்படுறது. இப்ப என்ன ஆகுது, லெனின் என்ன சொல்றாரு, நீ புரிஞ்சு போவானா, நானும் தொழிலாளர் இருக்கோம், நீயும் தொழிலாளர் இருக்கோம், உனக்காக நான் இருக்கிற, எனக்காக நீ. அப்போ இங்க பிரிதல் தவிர்க்கப்பட்டு போகுது. மார்க்ஸ் பிரிச்சு வெளியெடுத்து உரிமை வாங்கி கொடுத்தாரு, லெனின் சேர்த்து வச்சு பிரிச்சு வந்து உரிமை வாங்கி கொடுத்தாரு. இதுதான் இப்போ ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை வந்து இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் எடுக்க முடியும். இப்ப நான் இந்தியன் வந்து என்ன பண்ண முடியும், நான் பிரிந்து போனா நான் தீவிரவாத கட்டமைப்பு உள்ள போயிருவேன். அப்போ லெனினோட ஃபார்முலா எடுத்து நான் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை, இந்த தொழிலாளர் என்ற சொல்லாடல் வந்து எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வெகுமக்கள் வந்து ஒரு அரசியல் மையப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு சமூகமா உருவாகணும். தொடர்ந்து இந்தியாவில் இருக்கும் தேசிய இனங்கள் எல்லாம் தொடர்ந்து இது போன்ற ஒரு அரசியல் மையப்பட்ட சமூகமா இருந்தது அப்படின்னா பிரிதல் என்பது தேவைப்படாது. அதுதான் இப்ப இந்த உலகத்துல ஒரு நாடு இன்னொரு இப்போ ஒரு இந்தியா என்ற ஒற்றை மையம் வந்து தேசியங்களை அடிமைப்படுத்துதுன்னா பிரிஞ்சு போக முடியாது. எப்பெல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வைக்கிறாங்க. எப்போ வரையறை வைக்கிறாங்கன்னா, தமிழர்களை போன்றே தெலுங்கர்களும் மலையாளிகளும் கன்னடர்களும் தேசிய இணர்வு கொண்டு ஒருவர் வீழும் போது ஒருவர் உதவும் நிலை வந்தால் நீங்க வந்து அந்த நாட்டில் வந்து பிரிஞ்சு போவதற்கு அனுமதி கிடையாது. அதே சமயம் தமிழகம் வந்து இந்தியால இருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா அது சீனா என்ற ஒரு வல்லாதிக்க நாட்டை ஆதரிக்கும் அப்படின்னா இந்தியா தமிழகத்தின் பிரிவினை ஏற்கப்படாது. தமிழகம் இந்தியா ஒடுக்கிறது என்று பிரிஞ்சு போனா அது உலக முதலாளிகளை வலுப்படுத்தும் என்றால் அந்த பிரிவினையை ஏற்க முடியாது. இப்படிதான் ஒரு தேசிய இனம் வந்து தான் சேர்ந்திருக்கணுமா பிரிஞ்சிருக்கணுமான்ற ஒரு சூழலை வந்து உருவாக்கும். இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு தேசிய இனத்திற்கான தேசம்னா என்ன, இறைமைனா என்ன, ஒரு தேசம் வந்து இணைஞ்சிருக்கலாமா பிரிஞ்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இந்த தேசிய அமைப்பு முறையில அடிநாதமா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தேசிய இனத்துல வந்து ஒரு புரட்சிகர மக்கள் இயக்கம் வந்து இருக்கணும். அது வந்து என்ன இருக்கணும்னா, அது ஒரு புரட்சிகர பல் தேசிய இயக்கமா மாறணும். இன்னொரு இனம் வந்து அடிமைப்படுதா, இப்ப அண்ணன் வந்து யாசின் மலைக்காக குரல் கொடுக்குறாங்க, ஏன், அவன் கஷ்டப்படுறான். அண்ணன் வந்து அசாம் திரிபுராவுக்காக குரல் கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு சைனா மரபினர் சீன மரபை சேர்ந்தவர்கள் என்பதற்காக ஒரு ஒடுக்குமுறை அவங்க மேல நிகழ்த்தப்படும். அதனால இந்த இதை போன்று ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய அடிப்படை நோக்கமா இருக்கணும். தான் தமிழர்கள் போன்ற நம்ம போன்ற தேசிய இனங்களின் மக்கள் என்ன இருக்கணும்னா, நம்ம ஒரு புரட்சி வகைப்பட்ட அரசியல் வகைப்பட்ட மக்களா இருக்கணும். நம்ம சம தேசிய இனத்திற்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதற்கு முதலாக குரல் கொடுக்குற ஒரு நபரா நம்ம வந்து நம்ம இருக்கணும். ரெண்டாவது இதுல இருக்க ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, உன்னுடைய தொன்மங்களை அப்படியே கடத்தி அடுத்த தலைமுறைக்கு இந்த அமைப்பு முறை உங்களுக்கு விழுது. தமிழ் என்ற தொன்மையை நீங்கள் காக்க முடியும், கலாச்சாரம் பண்பாடு காக்க முடியும், உங்களுடைய விவசாயத்தை காக்க முடியும், எல்லாத்துக்கும் மேல ஒரு சமத்துவம், இங்க மதம் ஜாதி என்ற ஒரு பிரிவினை என்ற ஒரு சமத்துவத்தை நீங்க கட்டமைக்க முடியும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து இந்த தேசிய இனம் என்ற ஒரு அமைப்பு அந்த இயங்குதல் முறையில இருக்கு. அதனால இப்ப நான் இந்த குழுவில் இருக்கவங்க குறைஞ்சபட்சம் நம்மளாச்சும் அதனுடைய அமைப்பினுடைய சாரத்தை உள்வாங்கி ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பவர்களாக, நம்மை போன்ற எளியவர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த தேசிய இனம் அந்த ஒரு ஜனநாயக குடியரசை வந்து எளிமையாக கட்டமைக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த தலைப்பின் சாரமாக வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். நல்லது, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.